நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ஆன்லைன் எக்ஸாம் எழுத போறோம். சோ அந்த ஆன்லைன் எக்ஸாம்ல வித்துகள் ஆகாம எப்படி நம்ம சிம்பிளா பாஸ் பண்றது, சோ அதே மாதிரி மார்க் கால்குலேஷன் என்ன அப்படின்னு இருக்காங்க. அந்த 21 பாயிண்டையும் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸாம் வந்து வித்துகள் ஆக மாட்டோம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சோ வித்துகள் ஆகல அப்படின்னாவே பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. சோ வித்துகள் ஆகாம பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் டிவைஸில் வந்து ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம மொபைலில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மொபைலில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ லேப்டாப்னா லேப்டாப்பில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைலில் எழுதும்போது ஸ்மார்ட் ஃபோனில் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா டூ நாட் டிஸ்டர்ப் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணிக்கணும். ஏன்னா இன்டர்மீடியட்ல எந்த கால் வந்தாலும் அந்த காலை வந்து மால் ப்ராடக்ட்ஸாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட், ப்ராப்பர் ட்ரெஸ் கோட். ஸோ லாஸ்ட் செமஸ்டர் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெஸ் கோட் வந்து கரெக்டாக இல்லை, டீ கடையில் உட்காந்து எழுதுனாங்க, ஸோ இந்த மாதிரி படுத்துக்கிட்டு எழுதுனாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வந்ததுனால இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிற பாயிண்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் கோட் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா வார்னிங் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வார்னிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ட்ரெஸ் கோட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் ட்ரெஸ் கோட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்வான்ட் மெசேஜ் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இர்ரிலவெண்ட், நம்ம இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆன்லைன் எக்ஸாமுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது மெசேஜ் வந்தது அப்படின்னு சொன்னால் அப்பையும் வந்து வார்னிங் கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன், ஃபேஸ் வந்து கரெக்டாக கேமராவில் விஷுவபிள் ஆகலை அப்படின்னாலும் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூணும் இருந்தது அப்படின்னா வார்னிங் கொடுப்போம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். கைட்லைன்ஸ் வீடியோவும் நிறையா இருக்குது, ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் எழுதக்கூடிய ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா அன்வான்ட் சவுண்ட் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா விஷன்லேருந்து நம்ம ஹைட் ஆகக்கூடாது, வேறு சைடு மூவ் ஆகக்கூடாது. ஸோ லேப்டாப்பில் எழுதுனீங்கன்னா லேப்டாப்பில் எழுதக்கூடிய கேமராவிலேருந்து ஹைட் ஆகி, அதாவது வேறு சைடு மூவ் ஆகக்கூடாது. ஸோ அதே மாதிரி அனதர் ஒன் பர்சன் வந்து அங்கே விசபிள் ஆகக்கூடாது, வேறு யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அங்கே கேமராவில் வந்து ஐடென்டிஃபை ஆனாலும் வந்து கண்டிப்பாக மால் ப்ராடக்ட்ஸில் புக் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நம்ம லேப்டாப்பில் எழுதினாலும் சரி மொபைலில் எழுதினாலும் சரி நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மைக்கில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே சரி, இல்லை வால்யூமை மியூட் பண்ணோம் அப்படின்னாலும் சரி, அதாவது மைக் வந்து எனேபிள் பண்ணி அந்த மைக் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சவுண்டை வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம், இல்லை நம்ம சவுண்ட் வேணாம்னு நினச்சி நீங்கள் கட் பண்ணாலும் அதுவும் வந்து மால் ப்ராடக்ட்ஸில் தான் போகும். ஸோ அதனால் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய மைக்ரோஃபோனுடைய வால்யூமை வந்து நம்ம கண்டிப்பாக ரிடியூஸ் பண்ணக்கூடாது, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே மாதிரி நம்ம இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது கொஸ்டினை ரீட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லவுடாக ரீட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக லவுடாக ரீட் பண்ணீங்க அப்படின்னா வேறு ஏதோ கூகுள் அக்சசரிஸோ இல்லை ஏதோ ஒரு டிவைஸோ வச்சு நீங்கள் அது மூலியமாக ஆன்சரை தேட பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ அதுவும் வந்து மால் ப்ராடக்ட்ஸில் இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் லவுடாக கொஸ்டினை வந்து ரீட் பண்ணக்கூடாது, நமக்கு வந்திருக்க கொஸ்டினை நம்ம பார்த்துட்டு அதுக்கு ஆன்சர் தான் பண்ண போகிறோம். ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வியர் பண்ணக்கூடாது, ஹெட்ஃபோன் மாட்டியிருந்தாலும் அதுவும் வந்து அண்டர் கேட்டகரி ஆஃப் மால் ப்ராடக்ட்ஸில் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேமராவுடைய விஷனை வந்து குறைக்கிறது இல்லை ஜூம் பண்ணி அவுட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் கேமரா விஷனில் வந்து எந்த விதமான ஆக்டிவிட்டீஸுமே வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மால் ப்ராடக்ட்ஸில் வந்துடும், இதுவும் செய்யக்கூடாது. ஸோ இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷனை எனேபிள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்டர்மீடியட்ல ஏதாவது ஃபோன் கால் வந்தது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அம்மா பண்ணுறாங்க அப்பா பண்ணுறாங்க யார் பண்ணாலும் ஓகே, உங்களுக்கு வந்து அந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கேட்க மாட்டாங்க. இன்டர்மீடியட்ல கால் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்டர்மீடியட்ல கால் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ அண்டர் மால் ப்ராடக்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் வந்து நம்ம இறங்குற மாதிரி தான் தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இன்டர்மீடியட்ல எந்த காலும் அன்வான்ட் சாட், இப்போ ஓடிபி வருது அப்படின்னா அதை தவிர வேறு ஏதாவது அன்வான்ட் சாட் வந்தாலுமே வந்து அதை வந்து மல் ப்ராடக்ட்ஸ் கேட்டகரியில் வந்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ அதனால் அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோதான், இந்த கைட்லைன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே போதும். இதில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைம் வந்து போலீஸ் கேஸ் வருமா, எஃப்ஐஆர் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது. மல் ப்ராடக்ட்ஸில் இன்வால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த எக்ஸாம் சீட்டிங்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு திரும்ப எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா டோட்டலாக இந்த செமஸ்டரில் எழுதின எல்லா எக்ஸாம் பேப்பருமே வந்து கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த கைட்லைன்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம், அதாவது வித்துகள் ஆகாமல் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ்.
ஸோ மார்க்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலேஷன் பேட்டர்ன்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ் பர் தி ரெகுலேஷன். ஸோ நீங்கள் எந்த ரெகுலேஷனில் படிக்கிறீங்களோ அந்த ரெகுலேஷனில் என்ன கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலேஷன் 2017 அப்படின்னா 50 marks, அந்த கிரேட் பார்த்தீங்க அப்படின்னா பி ப்ளஸ் அப்படின்னா பி கிரேட் ஆர் பி ப்ளஸ் அப்படிங்கிற கிரேடை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த மார்க்ஸை வந்து அப்டைன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாஸ் மார்க் கிரிட்டீரியா அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்ன இருந்ததோ அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலேஷன் 2013 என்னவோ 17 என்னவோ, ஸோ எந்தெந்த ரெகுலேஷனில் படிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது ரெகுலருக்கு மட்டும் இல்லை, பார்ட் டைம் படிக்கிறவங்க டிஸ்டன்ஸ் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து இதே பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த பாஸ் மார்க் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க் கூட பார்ப்போம். ஸோ பாஸ் மார்க் மினிமம் நார்மல் மார்க்ஸ் வந்து எவ்வளோ வாங்கினா பாஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 100 marks எழுதும்போது 45 marks வாங்கினோம் அப்படின்னா பாஸ். ஸோ 45 அப்படிங்கிறது நம்ம 100 marks எக்ஸாம் எழுதும் போது 45 marks ஸ்கோர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை 80 கன்வெர்ட் பண்ணும்போது 36. ஸோ அதோட நம்ம எதை ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இன்டர்னல் பாஸ் மார்க், மினிமம் பாஸ் மார்க். அதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா வந்து 50 வந்துடும். இந்த 50 தான் வந்து பாஸ் மார்க் அப்படிங்கிறத வந்து பெஞ்ச் மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா ரிலேஷனுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறப்ப 60 marks வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 marks வாங்கினீங்க அப்படின்னா அதை 100 கன்வெர்ட் பண்ணும்போது 45 வரும். அப்போ 27 marks வாங்கணும் அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலேஷனை பேஸ் பண்ணி மட்டும் சொன்னோம் அப்படின்னா இந்த 27 marks அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் இந்த 27 marks தான் மினிமம் வாங்கி ஆகணுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சப்ஜெக்டை பொறுத்து அதே மாதிரி பேப்பருடைய வெயிட்டேஜை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க் மாடரேஷன் பண்ணுவாங்க. மாடரேட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மெக்கானிக்கல் பிரான்ச் 3rd semester எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் இருக்கும். ஸோ மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஸோ இந்த வெரைட்டி ஆஃப் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி பேப்பர் இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னா சிம்பிளான பேப்பர். ஸோ அப்போ அதுக்கு வந்து மாடரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே இது பார்த்தோம் அப்படின்னா டஃபஸ்ட் பேப்பர் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தாலும் சரி இல்லை தெர்மோடைனமிக்ஸ் இந்த மாதிரி டஃபஸ்ட் பேப்பர் பார்த்தா அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் பண்ணுவாங்க. இந்த மாடரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் ரீவேலியூஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு பையன் பார்த்தீங்க அப்படின்னா 45 marks ஸ்கோர் பண்ணியிருக்க மாட்டாங்க, 38 தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து பாஸ் அப்படிங்கிற கிரேட் வந்து வந்திருக்கும். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடரேட் மார்க்ஸ் மூலமாக ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எவ்வளோ வாங்கினா பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடரேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் இன்டர்னல் மார்க்ஸ். இன்டர்னல் மார்க்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஸோ இன்டர்னல் மார்க்ஸ் வந்து ஒரு 20 marks வாங்கியிருக்கவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ 20 out of 20 வாங்கியிருக்கவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா 100 marksில் அந்த 80 கன்வெர்ட் பண்ணுறதுல நமக்கு 30 வாங்கியிருந்தால் போதும். அந்த 30 வாங்கியிருந்தீங்க அப்படின்னா பாஸ் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த 30-80 அப்படின்னா அதை 100 கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 36-37 இந்த ரேஞ்சில் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து 60 கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 22-24 இந்த ரேஞ்ச் வாங்கினவங்களுக்கும் வந்து பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ பார்த்தோம் அப்படின்னா 20 marksலேருந்து 27 marks வாங்கினவங்களுக்கும் பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் மார்க்ஸை பேஸ் பண்ணி மாடரேட் பண்ணால் பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வந்து இது வந்து மாறும். ஸோ அதனால் சப்ஜெக்டோடைய வெயிட்டேஜ் அதாவது கோர்ஸோடைய வெயிட்டேஜை பொறுத்து இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த 20-22 அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஒரு 5 marks to 10 marks வந்து நீங்கள் படிச்சிருந்தாவே போதும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ 1 mark வந்து 30 questions இருக்குது, 2 marks வந்து 30 questions இருக்குது, அதில் வந்து 15 questions ஆன்சர் பண்ணால் போதும். ஸோ அப்போ டோட்டலாக 45 questions வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். நம்ம ஆன்சர் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 questionக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். இந்த 45 questionல ஆன்சர் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், சி ஆப்ஷன், டி ஆப்ஷன், இந்த 4 options தான் இருக்கும். ஸோ இந்த 4 options பார்த்தோம் அப்படின்னா 45 questionல நமக்கு ஒரு 15 questions இல்லை 10 questionக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிருந்தால் போதும், ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 45 questionல ஏ பி சி டி இந்த ஆர்டரில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈவனாக மார்க்ஸ் வராமல் தான் ஸ்பிளிட்டப் பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே கம்மியாக பண்ணியிருந்தாலும் ஏ அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 marks அது மினிமம் வந்திருக்கும். ஸோ பி அப்படிங்கிற ஆப்ஷனில் 8 marks, சி அப்படிங்கிற ஆப்ஷனில் 8 marks, டி அப்படிங்கிற ஆப்ஷனில் 8 marks. ஸோ இந்த மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மினிமம் மார்க்ஸ் அப்படிங்கிறது
கண்டிப்பாக அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஆப்ஷனை ஃபுல்லாகவே எலிமினேட் பண்ண முடியாது. டி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஆன்சர் காலத்திலே இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியாது. அதில் ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கும். இப்போ 45 கொஸ்டினில் ஒரு 7 கொஸ்டின் 8 கொஸ்டினுக்காவது டீனுங்கிற ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் தான் ஆன்சர் தெரியுது அப்படின்னா அந்த 10 நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மார்க்லேருந்து 12 மார்க் இல்லை 2 மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தது அப்படின்னா 15 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்க. மீதி தெரியாத கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எது உங்களுக்கு தெரியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு எதெல்லாம் டவுட்டாக இருக்கோ அந்த ஷேர் பண்ணுங்கள். மீதி இருக்க ரிமைனிங் கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஒரே ஆப்ஷனை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அதுலேருந்து ப்ராபபிலிட்டி பார்த்தோம் அப்படின்னா அதிலே ஒரு 5 to 6 மார்க்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த 27 அப்படிங்கிற மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு நம்ம மினிமம் ஒரு 10 மார்க்ஸ்க்காவது படிச்சிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ அப்போ 10 மார்க் படிச்சிருக்கீங்க அப்படின்னா மீதி இருக்க 17 மார்க் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெடிட்டிவ் எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணலாம். இதை எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு இதை அப்ளை பண்ணி பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. நமக்கு 45 கொஸ்டினில் 8 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். அப்போ 8 மார்க் தான் கிடைக்கும், மீதி இருக்க 45 நெகட்டிவ் மார்க்ஸாக போயிடும். ஸோ அப்போ வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியாது. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ நெகட்டிவ் மார்க்ஸில் ஆன்சர் வந்துடும். ஆனால் இப்போ நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த பேட்டர்னை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினுடைய ஆன்சர் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு மீதி மெஜாரிட்டியாக நமக்கு பி தோணுதோ இல்லை சி தோணுதோ ஏதோ ஒரு காலத்தை வந்து ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதில் ப்ராபபிலிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 20-30% வந்து உங்களுக்கு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டான்செட் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கோர் அதிகமாக பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் 30 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுது, அந்த 30 வந்து ஃபாலோ ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஸோ ரிமைனிங் இருக்க 20 வந்து எது வருமோ ஏதோ ஒரு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஷேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரை இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அதாவது நெகட்டிவ் மார்க் இல்லை அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ண முடியாது. இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ஸ் தான். ஏன் அப்படின்னா நெகட்டிவ்ல வந்து மார்க்ஸ் வந்து போயிடும். ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சில ஆப்ஷனில் வந்து ரொம்ப கம்மியாக மினிமமான வேல்யூ இருக்கும். ஸோ சில ஆப்ஷனில் நிறையா இருக்கும். ஸோ நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்து அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சில இதில் பார்த்தீங்கன்னா பிங்கிற ஆப்ஷன் தான் நிறையா வந்திருக்கும் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிற நிறைய ஆப்ஷன். ஸோ ஆனால் ஆவரேஜாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் வந்து மினிமம் வந்து 20% வந்து ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதினீங்க அப்படின்னா வித்துஹெல்ட் ஆகாமல் வந்து நமக்கு கிடச்சிடும். செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க, அதாவது உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து ஓரளவு மினிமம் இருக்குது, அந்த மினிமம் மார்க்ஸை வச்சுட்டு நம்ம வந்து மீதி இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இது நெகட்டிவ் மார்க் இல்லாத பேட்டர்னுக்கு மட்டும்தான் இந்த ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 27 எடுக்கணுமா 30 எடுக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டினை வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அஸ் பர் தி ரெகுலேஷனை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 27 அப்படிங்கிறது மஸ்ட். ஆனால் இந்த 27 அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். கிட்ட நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் அதாவது 50%னா 30 மார்க்ஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. 30 மார்க்ஸ் கிடையாது, அஸ் பர் தி ரெகுலேஷன் அப்படின்னு சொன்னதுனால 27 தான் அஸ் பர் தி ரெகுலேஷன். ஆனால் இந்த 27 தான் மினிமம் ஸ்கோர் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மார்க் மாடரேட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் இன்டர்னல் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து மாடரேட் பண்ணுவாங்க. ஒரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து எக்ஸாம் ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா மாடரேஷன் பண்ணுவாங்க. அந்த மாடரேஷன் பண்ணும்போது நமக்கு வந்து இன்டர்னல் மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் இன்டர்னல் மார்க்ஸ் வந்து நிறையா ஸ்கோர் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து ப்ராப்பராக எழுதுங்க. எக்ஸாமை ப்ராப்பராக எழுதுனீங்க அப்படின்னாவே வந்து பாஸ் பண்ணுறது வந்து 90% என்ஷூர். நீங்கள் எக்ஸாம் வந்து கரெக்டாக கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக எழுதணும் அப்படின்னாவே 90% எக்ஸாம் வந்து பாஸ். ஸோ அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சில ஸ்ட்ராட்டஜி இப்போ நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி ஒரு 10 கொஸ்டின்லேருந்து 15 கொஸ்டின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா இந்த 27 அப்படிங்கிறத வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த பேட்டர்ல எழுதினீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லாத எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஃபாலோ பண்ண முடியும். நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கிறதுக்கு கேட்டுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணிடாதீங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். We'll be right back.